வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு வந்து நாங்கள் இப்படி அதாவது இந்த முள்ளுக்கரண்டியால் தண்ணியை கொதிக்க வைக்கலாம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் காட்டித்தான். அதாவது இது என்ன சொல்கிறது, முள்ளுக்கரண்டியால் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, என்றாலும் அப்படியும் ஒரு வழி இருக்குன்றத வழி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த வீடியோ நான் எடுத்துருக்கிறேன். அதாவது அதுக்கு முதலாவது தேவை ரெண்டு முள்ளுக்கரண்டி, அடுத்தது ஒரு கரண்ட் வயர் தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் நாங்கள் முள்ளுக்கரண்டியால் தண்ணியை கொதிக்க வைக்கலாம். இப்போ நாங்கள் எப்படி கொதிக்க வைக்கிறோன்றதை பார்ப்போம். இந்த கிளாஸில் உள்ள தண்ணியை எப்படி நாங்கள் கொதிக்க வைக்கிறோன்ற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நானே கிளாஸுக்கு தண்ணி எடுத்தேன்டா, வேலைக்கு கொதிக்கிறேன்டாக்கா. அதாவது பெரிய சட்டிக்கு எடுத்தால் கொதிக்க நேரம் சொல்லும். அது நாங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டிடாது. அது இந்த வீடியோ நாங்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எடுக்க வேண்டி வரும். அதனால் நான் ஒரு சின்ன ஒரு கிளாஸுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணியாக எடுத்திருக்கேன், என்ன வேலையை கொதிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நாங்கள் எப்படி அதை நான் கொதிக்க வைக்கிறேன்றதை பாருங்கள். அதாவது இந்த வயர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வயரை நாங்கள் இந்த வயரின் பின்பக்கத்தை எடுக்கிறோம். இந்த பின்பக்கத்தில் ரெண்டு முள்ளுக்கரண்டியும் செருகிறோம். அதாவது நீங்கள் விளையா பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுக்கரண்டியில் இந்த கடைசி பக்கத்தை எப்போவும் செருகணும். வயருக்குள்ளே உலகத்துக்கு உள்ளே போதோ உலகத்துக்கு தள்ளி செருகணும். ஓகே, ஒரு பக்கம் கொளியாச்சு. இப்போ அதே மாதிரி மற்ற பக்கம். ஆனால் ரெண்டு முள்ளுக்கரண்டி முட்டாமல் இருக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ மற்ற பக்கத்தையும் மற்ற பக்கத்தையும் நல்லா கொழியாச்சு. கொழி போட்டு நேர் ஆக்குறோம். ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்கள் முள்ளுக்கரண்டி கொழி இருக்கும். ஆனால் தயவுசெய்து ஒரு நேரம் பெருசாக ரை பண்ணாங்க, அது வந்து ஆபத்தான விஷயம். இது சும்மா இந்த வீடியோக்கு காட்டுறதுக்காக நான் ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் கரண்டில் கொடுக்குறோம். நான் முதலாவது தண்ணிக்க வச்சுட்டு கரண்டில் கொடுக்குறோம். ஓகே, இப்போ கரண்டில் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் பாப்பம் இவ்வளோ நேரம் சொல்லுது இது கொதிக்கண்டு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கறது தெரியுது, தண்ணி ஹீட் வர்றது தெரியுது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த கிளாஸில் உள்ள தண்ணி கீட்டுறது கொதிக்க துவங்குதுன்னு தெரியுது. அதாவது இது வந்து இப்படி முள்ளுக்கரண்டியில் நாங்கள் கொதிக்க வைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தல வேண்டியதுக்காகத்தான் இந்த வீடியோ செய்தது. மற்றபடி நார்மலான கேத்திலோ இல்லாட்டி பொயிலரோ இருக்கேக்கில் இதுக்கு நீங்கள் பெருசாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு பார்க்க தெரியுது தண்ணி கொதிச்சு கொண்டு வருது. தண்ணி கொதிக்கிறது தெரியுது. இந்த கிளாஸ் ஆன் படிக்கும் போன்ற ஒரு பயமாக இருக்குது. மற்றபடி
தண்ணி கொதிக்கிறது, நீங்க நன்றாக காடக்கூடியா இருக்குது. ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டேன். தண்ணி கொதிச்சு சத்தம் கேட்குற உங்களுக்கு கேட்குது. அதெல்லாம் நான் இப்போ கரண்டை நிப்பாட்டுறேன். இதேமாதிரி நீங்களும் அதாவது தேவைப்பட்டால் கொதிக்க வைக்கலாம். அதாவது முடிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் நீங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் கவனம், அதாவது ஆபத்தான செயல். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.